சாப்பிட கூப்பிடுங்க அவரே. வாங்க மாப்பிள்ள சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம். என்ன நீங்க பகல்ல எல்லாம் நல்லா இருக்கீங்க, ராத்திரி ஆனா அடம் பிடிக்கிறீங்க. ஏ பகல்ல பெரிய வீட்டுல சாப்பிட்டுதான் இன்னும் ஜீரணிக்கல. அட வாங்க மாப்பிள்ள, உங்க பொண்டாட்டி உங்களுக்காக என்ன என்ன செஞ்சு வச்சிருக்கா பாருங்க. எங்க பாக்குறது, சாப்பிடுங்க. இந்த தோணி தலைய லோலாய் தாங்க முடியலப்பா. இதுக்கு தாய தகப்பு இல்லாத வீட்டுல பொண்ணு கட்டிருக்கணும். என்ன சொன்னீங்க? இல்ல நீங்க சாப்பிடலான்னு கேட்டுங்க டோபி மாமோ. மாப்பிள்ள நீங்க கேட்டதே வயிறு நிறைய சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. எங்க நீ சாப்பிடலையா? நீங்க சாப்பிட்டு போங்க, அந்த இலையிலேயே நான் சாப்பிடுறேன். மாப்பிள்ள உங்க இலையில நாய் சாப்பிட்டுச்ச, அதை ஏன் நீங்க கவனிக்கல துரத்தல? நாயா அடிச்சீங்க? நான் சாப்பிட்ட என்ன, நாய் சாப்பிட்ட என்ன? நாய கேவலமா நினைச்சா அது எப்படி? ஆண்டவன் ஒன்னு சும்மா படைக்கல. நாய் நன்றி உள்ள பிராணின்னு சொல்றீங்க, அது சாப்பிட்டா அடிச்சு துரத்துறீங்க. என்னப்பா ஒரே குழப்பமா இருக்க. மாப்பிள்ள உங்களுக்கு மனுஷனுடைய அறிவு, பிராணிகளுடைய இதயம், அதனாலதான் அன்னைக்கு கழுதைய பத்தி பேசுனீங்க, இன்னைக்கு நாய பத்தி பேசுறீங்க. உங்களுக்கு வாயில்லா ஜீவன் மேல எவ்வளவு பாசம், நான் ரொம்ப குடுத்து வச்சுவேன். ரெண்டு பேரும் மாறி மாறி பாராட்டுறாங்க, எப்ப நான் சிக்கி சின்ன பின்னமாக போறனோ.